ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி கல்லியின் பழந்தான் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதோட நன்மைகளும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பழம் கிடைச்சா கண்டிப்பாக விடாதீங்க, எல்லோரும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகுங்க. அப்போல்லாம் வந்து இந்த பழத்தை வந்து அதிகம் நம்ம சாப்பிட்டோம். இது ரோட்டோரமும் இந்த மாதிரி பாறை காடு இந்த மாதிரி இடத்துல வந்து சப்பாத்தி களி பழம் நமக்கு கிடைக்கும். இப்போ கூட நாங்கள் கிராம சைட்லேருந்து வந்து இந்த பழம் வந்து கிடைச்சதுன்னா சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். ஆடு மேய்க்கும் போது கூட இந்த வயசானிகளும் எல்லாருமே இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த பழத்தை பற்றி தெரியாது. நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கடையிலையும் இந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க, இந்த பழம் கிடைக்காது கண்டிப்பாக நமக்கு. நீங்கள் எல்லா பழத்தையும் காசு கொடுத்து வாங்கலாம், ஆனால் இந்த பழத்தை மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. இல்லை இது விற்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. பாருங்கள், இந்த இப்போ பாருங்கள் சப்பாத்தி கிள்ளி செடியில் வந்து அப்படியே பழம் காயாகவே இருக்குது. எல்லாம் பூவும் செமையாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு பழம் தான் இப்போ நல்லா பழுத்திருந்தது. இந்த பழத்தை வந்து நம்ம 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா கருவுற்று தன்மை நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருந்தால் கூட கரைக்கும் தன்மை உண்டு இதுக்கு. ரொம்ப அருமையான பழம் இது. அப்புறம் கேன்சர், அதுக்கு இந்த பழம் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. சுகருக்கு, இது எல்லாத்துக்குமே இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. எனக்கு சில தெரிஞ்ச மருத்துவ குணங்கள் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சப்பாத்தி களி பொறிக்கும் போது நம்ம பார்த்து தான் கையாள வேண்டும். ஏன்னா முள் இருக்கும், முள் வந்து ரொம்ப கையெல்லாம் குத்திடும். பார்த்து போகிறீங்க தயவுசெய்து. ஒரு குச்சி கூட இருந்தால் கூட ஒதுக்கிட்டு அப்புறமா பொறிக்க ஆரம்பிங்க. இப்போ அப்படியே அந்த பழத்தை பொறித்து கீழே வந்து அந்த பாறையில் நாங்கள் வந்து அந்த பழத்தை ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டோம். ஏன்னா இது முள்ளாக இருக்கும். அந்த பழத்தை பொறித்து அப்படியே தயவு செய்து தெரியாமல் சாப்பிட்றாதீங்க, முள் குத்திரும். இந்த பழத்தை பொறிச்சுட்டு அப்படியே ரவுண்டாக மேலே இந்த பழத்துக்கு உள்ள ஒரு முள் இருக்கும், அதையும் பார்த்து எடுத்து சாப்பிடுங்க. தெரியாதீங்க தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க. அப்படியே பாருங்கள் அழகாக எவ்வளோ ரெட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்க்கும்போதே இந்த பழத்தை சாப்பிடும்போது உதடெல்லாம் வந்து அப்படியே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஆயிரும். ஆசையாக இருக்கும் பார்க்கும்போதே. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. இப்போ என் தங்கச்சி தான் சாப்பிட்டு காட்ட போகிறான். உதடெல்லாம் ரெட்டாயிரும். இந்த கொட்டையை துப்பிடுங்க. பாருங்கள் இங்கெல்லாம் பழம் இருக்குது. நாங்களும் இந்த பழத்தை வந்து இங்கே வரும்போதெல்லாம் பொறிச்சு சாப்பிடுவோம். இந்த பழத்தை கிடைச்சா விடாதீங்க தயவுசெய்து, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பழத்தோட அப்படியே எல்லோ கலரில் அழகாக இருந்தது. ஒன்று பொறிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பொறிச்சிக்கிட்டேன் நான். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த கோவில் ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவேன் நான் சனிக்கிழமை கண்டா. இங்கே மயிலெலாம் கூட அதிகமாக மேயும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கோயிலை பற்றி நான் ஒன்று போடுறேன். இப்போ இந்த பாறையிலேருந்து நாங்கள் எவ்வளோ கீழே இறங்கி தான் படிச்சிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பாதாளத்தில் இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்